இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே கடந்த 2023 ஆண்டுகள், கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் செய்த எல்லா ஈவுக்காகவும் கர்த்தரை நன்றி சொல்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே 1ஆம் தேதியிலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கார். அது சங்கீதம் 121:7 வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கொடிய மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக பில்லிசூனியம், மாந்திரம், செய்வனை, தொழில் தடை, இதுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காலங்களிலே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் சொல்கிறார், உன் எல்லா தீங்கும் உன்னை பாதுகாப்பு, உன் ஆத்மாவையும் பாதுகாப்பு கொடுப்பா என்று சொல்கிறார். முதல் ஒரு மனிதனோட குடும்பத்துக்கு வரக்கூடிய தீங்கு என்ன பார்க்க போகிறோம். முதல் காரியம் குடும்பத்தில் வரும் தீங்கு. மத்தேயு 10:36 வாசிப்போம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நீங்க அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது யூத ஜனங்களுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அநேகர் அற்புதம் அடையாளம் செய்தார்கள். ஆனால் அந்த 12 சீசர்களையும் யூதாஸ் காட்டி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பேதுருவும் இயேசுவை மறுதளித்தார்கள். யூத ஜனங்கள் அவர் சிலுவிலே அறையும் போது இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பப்பட்டார்கள். அதே போல தான் யோசேப்போட வாழ்க்கையிலே தன் சொந்த சகோதரர்களெல்லாம் எகிப்து தேசத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டு ஆனால் கர்த்தரை உண்மையாக அவர் தேடினார்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு மந்திரியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அதனுடைய முற்பதாக யாக்கோப்போட வாழ்க்கையிலே தன் லாபான் இடத்திலே அவர் 20 ஆண்டுகள் தன்னுடைய பணியாற்றுபடியாக கடந்து போனார். 20 ஆண்டு பிறகு யாக்கோப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்பும் போது அந்த லாபான் ஒருவேளை யாக்கோப்பு போயிட்டா என் தொழில் நஷ்டமாயிடும் என்று சொல்லி விரோதமாக எழும்பப்பட்டார். ஆனால் என்ன நடந்தது பார்ப்போம். ஆதியாகமம் 31:24 வாசிப்போம். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். லாபானை தேவன் எச்சரித்தார், நீ அவனை விட்டுவிடு, அவனுக்கு எடுதி செய்யாதே என்று சொப்பனத்தின் மூலமாக லாபான் இடத்திலே சொன்னார். ஏனென்றால் யாக்கோப்பு தன்னை 20 ஆண்டுகளாக தன் மாமா லாபான்ட்ட அநேக பணிகள் செய்து திரும்பியும் அவன் யாக்கோப்பு கடந்து போய்விட்டால் என் தொழில் நஷ்டமாகிவிடும் என்று விரோதம் எழும்பும்போது கர்த்தர் லாபானை எச்சரித்து சொப்பனத்தின் மூலமாக பேசப்பட்டார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஒருவேளை உங்கள் தகப்பனாகலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாகலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், சொந்த சகோதரனாகலாம், சகோதரிகளாகும், உனக்கு எதிராளி யாருன்னா உன் வீட்டார் தான், உனக்கு சத்துரு. இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஆண்ட சொல்கிறாய், எல்லா தீங்கு விலையும் உன்னை காத்தா உன் ஆத்துமாவையும் காப்பாண்ட பார்ப்போம். ரெண்டாவது காரியம் கொடூரமானவர்களை தீங்கு என்று பார்க்க போகிறோம். ஏசையா 25:4 வாசிப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர். இந்த நாட்களை கொடூரமானவர் எங்கே காணலாம் என்றால், வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில் உங்களை முன்னேறாதபடி என்ன பண்ணுவாங்களா, அந்த கொடூரமான மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். முதல் காரியமாக சவுல் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக இருந்தபோது தாவீதை கர்த்தர் பணியாற்றும்படியாக வேலைக்கு தாவீது போனார். 2 வேளையை அவர் செய்தார். முதல் சவுளுக்கு மெய்க்காப்பாளர் இருந்தார். சவுளுக்கு முன்பாக வாத்தியம் கருவி வாசிக்கும்படியாக தாவீதை பயன்படுத்தி கொண்டிருந்தார். திடீரென்று கோலியாத் என்ற பிலிஸ்தரை அவன் கொன்று அவன் சாய்க்கும் போது எல்லாரும் தாவீது மேலே பாச வைத்தார்கள். அதே போல அநேக யுத்தத்துக்கு சவுல் தாவீதை பயன்படுத்தினார். தாவீது மேலே சவுலுக்கு மிகுந்த பொறாமைப்பட்டு எப்படியாவது கொன்றுவிடும் என்று சொல்லி அநேக தீர்மானம் எடுத்தார்கள். சவுல் கொண்டது 1000,
தாவீதை கொண்டு 16 சொல்லி பெருமை வந்தவுடனே சவுல் தாவீதை எத்தனையோ முறையிலே அவர் கொல்ல பார்த்தார். ஆனால் என்ன நடந்தது பார்ப்போம். 1 Samuel 18:6 வசனம் வாசிப்போம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது தேவனுக்கு உண்மையாக இருந்த போல எல்லா தீங்குக்கும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். இதை பார்த்துக்கொண்டு கர்த்தர் தேவச்சனமே, எப்படி தேவன் 23 உங்களை பாதுகாத்து கொடுத்தாரோ அதே போல எல்லா தீங்கிலும் ஆண்டு உங்களை பாதுகாப்பு கொடுப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் இந்த உலகத்தினுடைய ஆபத்தில் மட்டுமல்ல, உன் சரீரம் மட்டுமல்ல, உன் ஆத்மா வெளியேற பெற்றது. கர்த்தர் தமது ஆத்மாவை காக்கும்படி வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அது சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். உலக மனுஷனுடைய ஆலோசனை விழுந்து போகும். ஆனால் தேவ வசனம் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கின்றது. அப்ப இந்த வசனம் உங்களை ஆட்டி தேற்றும். சங்கீதம் 119:11 வசனங்களை வாசிப்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தேவன் உங்க பட்சமா இருக்கும் போது உன் ஆத்மா வெளியேற பெற்றதாக. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆறுதலையும் தேர்தலையும் தேற்றி அவரே வழி நடத்த இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் உங்களை வழி நடத்த போறார். பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். ரோமர் 8:9-10 வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்தும். கரைத்திரையை கூட இறுதித்து எல்லாத்தையும் கழுவி அதை சுத்திகரித்து வெளியேற பெற்ற ஆத்மாவை கர்த்தர் காத்து கொள்ளுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே கடந்த ஆண்டிலே நான் துன்மார்க்கமாக வாழ்ந்தேன், கடந்த ஆண்டிலே நான் வேதத்தை நான் மறந்தேன், கடந்த ஆண்டிலே கர்த்தருடைய ஆணை காலிலே மறந்து போனேன், என்னை மன்னித்து இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டும் என்று கேட்கும் போது நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உன் ஆத்மாவையும் பாதுகாத்து கொடுத்து எல்லா காரியத்தையும் உன்னோடு கூட இருப்பார். இந்த புதிய ஆண்டு நீங்கள் செய்யப்போடைய காரியம் என்றது 1 இலையில் நீங்கள் முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் ஒப்புரு இல்லாமல் இருக்கீங்களோ நீங்கள் ஒப்புருவாய் சமாதானமாய் தாய் தரப்படத்தில் உங்கள் போதுகிற இடத்துல எந்த சபைக்கு போகிறீங்களோ அங்கே ஐக்கியமாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சமாதானமாக இருந்து பழங்குங்கள். இந்த பூமியில் வந்தபோது கர்த்தர் சமாதான பிரபுவாய் இறங்கி வந்தார். அந்நிய மாதம் உனக்கு இருக்க மாட்டான். ஏனென்றால் நம்ம பரிசுத்த வேதாமதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துக்கு யூத ஜனங்களே எதிராக இருந்தாங்க. யாக்கோப்புக்கு தன் மாமா விரோதமாக நின்னார். யோசேப்புக்கு தன் சகோதர விரோதமாக எழும்பினாங்க. அதே போல் நீங்களும் அவர் செட்டைக்குள்ளே அடைக்கலமாக இருக்கும் போது இந்த புதிய ஆண்டு 365 கர்த்தருடைய கிருபையை தாங்கி உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே பாஸ்டர்மா சில காரியங்கள் சொல்லி இறுதி ஜெபத்தை அவர் செய்வார்கள். அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என்னுடைய இருதயத்தின் ஆழங்களிலிருந்து உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். திவிஜனமே, கடந்த 2023 வருஷம் வரைக்கும் இந்த தேசத்தில் எத்தனையோ திங்குகள், எத்தனையோ ஆபத்து, விபத்து, நாச மோசம், கொள்ளை நோய்கள், ஆனால் அத்தனை திங்கிலிருந்தும் தேவன் விலக்கி காத்தார். இதுவரைக்கும் நம்மளை காத்து கண்மணி போல நடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டிலையும் நிச்சயமாகவே நம்மளை வழி நடத்துவார். இதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்றைக்கி உங்களோட நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்த பொழுது எனது சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் வெளிப்படுத்தினார். என்னுடைய சாட்சிகள் இதுவரைக்கும் நான் ஏற்கனவே தெரியப்படுத்திருந்தாலும் நான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனாருடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம்.
என் தகப்பனார் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய தாயார் ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய வளர்ப்பில் வளர்க்கப்படும் பொழுது எனக்கு இரண்டு மூத்த சகோதரர்கள் உண்டு. நான் கடைசி இளைய மகள். எங்களுடைய குடும்ப பாரம்பரிய ரீதியாக நான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ முறையில் நான் வளர்க்கப்படலை. ஆனால் வாலிபன் நாட்களில் தேவனுடைய பெரிதான கிருபையினால் நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டேன். அதற்கு பிறகு ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சையினாலையும் ஊழியத்தின் மேல் உள்ள தாகத்தினாலையும் நான் அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கேட்டது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியத்தில் உள்ள உம்முடைய மகனும் எனக்கு கொடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி நேரமாவது நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை ஜெபித்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் தேவன் எனக்கு அவருடைய ஊழியக்கார மகனவை எனக்கு திருமணம் செய்யும்படியாக கணவனாக தேவன் கொடுத்தார். அதற்கு பிறகு எங்களுக்கு திருமணம் நடைபெற்று சரியாக 20வது நாள் மிகப்பெரிய ஒரு சரீர பலவீனத்தினால் என் கணவர் பாதிக்கப்பட்டு அவரோட சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிந்து போனது. அந்த சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சத்தியம் தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை பற்றி ஆழமாக தெரியாது. அந்த சமயத்தில் என்னுடைய அரைக்கதவை பூட்டி ஆண்டவரோட சமூகத்தில் நான் கண்ணீரோட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உங்கள் மேலே உள்ள விசுவாசத்திலையும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் உங்கள் மகனாக இருக்கணும், நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி திருமணம் செய்தேன். இந்த சூழ்நிலையில் திருமணம் நடைபெற்று 20வது நாளே ஒரு கணவனுடைய ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி போய் நான் வெளியில் சொல்ல முடியும்? அப்போ இதை கேட்குற ஜனங்க சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து ஜீவனோட இல்லையா, எப்படி இது சம்பவித்ததுன்னு கேட்பாங்க. இது ஆண்டவருடைய நாமும் மகிமைக்கு எதுவாக இருக்காது. ஆண்டவரோட சமூகத்தில் நான் கேட்டது, எப்படியாவது என் கணவனுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தே ஆகணும். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், போராடி ஜெபிக்கிறேன். என்கிட்ட இருந்தது விசுவாசம் மட்டும்தான். ஜெபித்த உடனே கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க முடிச்சது. அப்போ ஆண்டவரோட வார்த்தை, மகளே உன் கணவருக்கு நான் ஜீவனை கொடுத்தா நீ என்ன செய்வேன்? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே என் கணவனுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தா நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சொல்லுவியா? அப்போ நான் ஆண்டவரோட சமூகத்தில் சொன்னதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். அப்போ 5 நிமிடம் நான் உனக்கு நேரம் கொடுக்குறேன், நீ சொல்லுவியா? அப்படி கேட்ட மாத்திரத்தில் நான் 5 நிமிடங்கள் யோசிக்கிறேன். அந்த ஒரு பொருத்தனையை தவிர வேறு ஒரு பொருத்தனை என்னுடைய ஞாபகத்துக்கும் சிந்தனைக்கும் வரவே இல்லை. அப்போ மீண்டுமாய் ஆண்டவரோட சமூகத்தில் நான் பொருத்தனை செய்கிறேன், நிச்சயமாக என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். அந்த பொருத்தனை செய்து ஜெபித்த சில மணி வினாடிகள்லேயே என்ன ஒரு அற்புதம், போன ஜீவன் என் கணவருக்கு திரும்ப வந்தது. அதற்கு பிறகு 3.5 ஆண்டு காலம் எப்படி இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தாரோ அதே 3.5 ஆண்டு காலம் என்னையும் என்னுடைய கணவரையும் தேவன் உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினார். நான் என்னுடைய ஊழியத்தை உங்கள் கையில் நான் கொடுப்பேன், ஆனால் எடுத்த உடனே நான் கொடுத்தா உன்னை நோக்கி கண்ணீரோடு வர்றவங்களுக்கு சத்தியத்தை உன்னால் சொல்ல முடியாது, அந்த பாரம் எடுத்து ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேர் கமாண்டில் எழுதுறீங்க எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லி. எல்லா கஷ்டத்தையும் எங்களோட வாழ்க்கையில் தேவன் அனுமதித்தார். வறுமைனா என்ன, உபத்திரவனா என்ன, வியாதினா என்ன, பிலிசுனிய கட்டுகள்னா என்ன, அவமானம்னா என்ன, உபத்திரவனா என்ன, பசினா என்ன, எல்லா உபத்திரவங்கள், அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னெல்லாம் உபத்திரம் வருமோ அத்தனை உபத்திரவங்களையும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் 3.5 ஆண்டுகள் அத்தனை பாடுகளையும் அனுமதித்தார். ஆனால் இந்த பாடுகள்லையும் உபத்திரவத்திலையும் தேவன் எங்களை கைவிடவே இல்லை. இந்த 3.5 ஆண்டு கால உபத்திரவத்திலையும் நாங்கள் நெருங்கி ஆண்டவரோட ஜீவிக்க, அவருடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, அது மிகவும் எங்களுக்கு, தாவீது சொல்வது போல் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்வது போல அந்த உபத்திரவம் தான் என்னை உருவாக்கினது. மனிதர்களுக்கு முன்பாக பேச தெரியாது, நான் வெக்கப்பட்டு அதிகமாக ஓடி ஒழியக்கூடிய ஒரு மகள். பாரம்பரிய திருச்சபையாக இருந்தாலும் நாங்கள் சரியாக சபைக்கு போனது இல்லை. ஒரு இந்து சமுதாய குடும்பத்தில் பிறந்த மகள், எனக்கு எந்த சத்தியமும் தெரியாது. ஆனால் இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் எனக்கு சகல காரியங்களையும் தேவன் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலையா அப்படின்னா எல்லா உபத்திரவங்களும் வந்துச்சு. வேலைகளில், குடும்பங்களில், உறவினர்கள் மத்தியில், இந்த ஊழியத்தை எடுத்ததற்கு பிறகும் தேவன் எப்போ எங்கள் கையில் ஊழியத்தை கொடுத்தாரோ அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரை தேவன் எங்களை கைவிடலை. ஆனால் வாழ்க்கையில் பல மனிதர்கள் மூலமாக
இப்போ நம்ம பார்த்தோம், உன் குடும்பத்தாரே உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அதற்கு பிறகு கொடூரமானவர்களுடைய சீரர் வேலை ஸ்தலங்களில் வருகிற சத்துருக்கள் சொல்லி ஊழியத்திலையும் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாங்க. ஆனால் அத்தனை உபத்திரவங்களையும் கர்த்தர் எங்கள் நடுவாக நின்று இந்த ஊழியத்தில் இருந்து ஒருபோதும் கைவிடாமல் காத்துக்கொண்டார். தேவஜனமே, இந்த சாட்சியின் மூலமாக நாங்கள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அநேகர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன? அந்த ஃபோன் நம்பரை மட்டும் நாங்கள் கொடுக்காமல் இருந்தோம். அதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி நாங்கள் அதிகமாக ஊழியங்களில் வெளியில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொன்னால், நாங்கள் கடமைக்காக அல்ல, உண்மையாக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். ஒருவேளை அதை செய்ய முடியலன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அதனால தான் எங்களுடைய தொலைபேசி நம்பரை நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதை தொடர்ந்து நீங்கள் அநேகர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன தேவன் எப்படி இந்த உபத்திரவத்தில் தப்புவித்து நடத்தினாரோ அதே தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் பிரச்சனை, பாடு, போராட்டம், உபத்திரவம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதை விட பெரியவர் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே தீர்வு ஜெபம் மட்டுமே. ஜெபிங்க, அந்த அரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாய் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். ஆமென். நம்ம ஜெபிப்போம். அதிகமாய் நேசிக்கிறீங்களே அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில நடத்தின விதம் சத்தியம் உள்ளதப்பா, ஜீவன் உள்ளது, சத்தியம் உள்ளது. தகப்பனே, இந்த சாட்சியை கேட்கிற ஜனங்க, இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்க ஆண்டவரே, அவங்களோட வாழ்க்கையில் பாடுகள் இருக்குதே, உபத்திரவம் இருக்குதே, யார் எங்களுக்கு உதவி செய்வா, யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பான்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். தகப்பனே, அவர்களுக்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன், எங்களை எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுவித்தீர். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்படுவதே இல்லைப்பா. ஆண்டவர், உமக்கு காத்திருக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதும் இல்லை. யாரெல்லாம் வியாதியாக இருக்கலாம், சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், குடும்பங்களில் பிரிவினைகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளாதாரத்துக்காக காத்திருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனப்பா உம்மை நோக்கி பார்க்குறாங்கப்பா. அவங்க எதிர்பார்த்துருக்கிற இடங்களில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு நன்மையை நீங்கள் கட்டவிழுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இந்த 2023 எதுக்கெல்லாம் எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தாங்களோ இந்த 2024 பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுங்க. இந்த புதிய ஆண்டுடைய வாக்குத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து, இவர்களுடைய ஆத்துமாக்களையும் காத்து, இவங்க இருக்கிற இடத்துல, குடும்பத்தில், வேலையில், தொழிலில், எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல இவர்களை பல மடங்கு உயர்த்துங்க. இவர்களும் இவர்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாதே. ஆமென். மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.